Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டக்குனு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். தக்காளி தாளிப்பு சாதம். அது செய்யறதுக்கு ஒரு அகலமான கடாய் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கும் போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 3-4 பூண்டு பொடியா நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு பச்சை வாசம் போய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருளை சுருளை வெந்து நல்லா வதங்கி வரணும். நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளிங்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறீங்கன்னா 3 தக்காளியே கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்து வரதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரையிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஏன் நாட்டு தக்காளி வந்து 3 போதும்னு சொன்னேன்னா, ஏன்னா நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் புளிக்கும். அதனால் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறீங்கன்னா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். மசாலாலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போய் தக்காளியெல்லாம் வெந்து நல்லா சுருளை வெந்துருச்சு நமக்கு. நான் ஆல்ரெடி உதிரியாக வடித்த சாதம் வந்து ஆற வச்சு இப்போ சேர்த்துருக்கேன். 2 கப் சாதம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வடிக்கும் போது நல்லா உதிரியான இருக்க பக்குவத்தை பார்த்து வடிச்சுக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு குழைய குழைய வடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே வந்து ஒட்டாது. அதை சேர்த்துட்டு மசாலா கலவையெல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். பார்த்து கிளறுங்க. கிளறும் போது சாதம் உடையாமல் குக்கரில் சாதம் வச்சாலும் இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி பார்த்து இறக்கிக்கோங்க. மசாலாவும் சாதமும் நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எக்ஸாக்டாக 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்போட அளவு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலாப்பில் தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். நம்ம சுவையான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, தக்காளி சாதம் ஓவர் எண்ணெயாகவும் இல்லாமல் ரொம்ப குழையும் இல்லாமல் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் நமக்கு வந்திருக்கு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி செய்கிற மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி சாதத்தை கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லைனா முட்டை வறுவலோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கூட பிரியாணி இருந்தாலுமே இந்த தக்காளி சாதத்தை ஒரு 2 வயது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.